கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14:14 உள்ளது. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விடுகதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று என்று எழுதியிருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு விடுகதையிலிருந்து ஒரு வெற்றி வார்த்தையை தேவன் நமக்கென்று வாக்குத்தத்தமாய் அருளியிருக்கிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் என்னும் ஒரு பராக்கிரமசாலியின் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவைகளைத்தான் இந்த 14:15, 16 மற்றும் 16 எழுதியிருக்கிறது. சிம்சோன் அவன் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது ஒரு பாலசிங்கம் கர்ச்சித்து கொண்டே அவனுக்கு எதிராக வந்தது என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிங்கம் அவனுக்கு எதிராக வருகிறது. அதுவும் நினையாத இடத்திலிருந்து வருகிறது. திராட்சை தோட்டத்திலே சிங்கத்திற்கு என்ன வேலை என்று நான் சிந்திக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், சற்றும் எதிர்பார்த்திராத விதத்திலே, எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவனுடைய பிரச்சனை என்பது கர்ச்சிக்கிற ஒன்றாய் சீறி பாய்ந்து வருகிறது. அப்பொழுது வேதம் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14:16 அதன் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவனுடைய கரத்திலே ஒன்றும் இல்லாமல், அதாவது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் ஒரு காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் உங்கள் கையிலே ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆனால் உங்கள் கரத்திலே ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற இந்நாளில் தானே நீங்கள் மகிமையான காரியத்தையும் பலத்த அதிசயத்தையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எனவே இந்த நாளை நான் ஒரு சாதனை நாளாக அழைக்கும்படி விரும்புகிறேன். இந்த நாள் நீங்கள் பெரிய காரியங்களை செய்து முடிக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. இட்ஸ் a day of great accomplishments. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இது உங்களுடைய சுய பலத்தினால் அல்ல, தேவ ஆவியினாலே, தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் அற்புதங்களினாலே அமைகிற பெரிய சாதனையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கையில் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. அவன் கையிலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே தேவன் அவனை பலப்படுத்தினது நிமித்தமாய் அவன் ஒரு பெரிய ஜெயத்தை அங்கே அவன் எடுத்துக் கொள்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னுமாக நீங்கள் 8 வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, சில நாளைக்கு பின்பு அவன் திரும்பி வருகிறானாம். அவன் திரும்பி வருகிற பொழுது அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஜெயம் பெற்று அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வருகிற பொழுது பாருங்கள், அவன் அங்கே அந்த சிங்கம் அங்கே அதன் உடல் அங்கே கிடக்கிறது. தான் மேற்கொண்ட தன் ஜெயம் எடுத்த தேவன் அவனுக்கு வெற்றி கொடுத்த, அவன் கையிலே ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது அவன் ஜெயித்தானே, அந்த ஜெயம் அப்படியே அந்த ஜெயத்தின் அந்த ஒரு நினைவு போல அது அங்கே கிடக்கிறது. அந்த சிங்கம் அங்கே கிடக்கிறது, சிங்கத்தின் உள்ள அங்கே கிடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அதற்குள்ளே தேனும் தேனி கூட்டமும் இருந்ததாம். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நினைத்து பார்க்க முடியாத விதமாய் அமைந்த ஒரு அதிசயத்தை பாருங்கள். வெற்றி பெற்று போனான், இப்பொழுது திரும்பி வருகிறான். அவன் நினைக்க முடியாத விதமாய் நன்மை அவனுக்காய் காத்திருக்கிறது. நாற்றம் எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து நினைத்திராத நன்மை புறப்பட்டு வந்தது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதமாய் பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகளிலே தேவன் ஜெயத்தை கொடுத்தார். அது முடிந்து போனது நினைத்தீர்கள், ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்லையப்பா, அந்த பிரச்சனையிலே நீ ஜெயம் எடுத்தாயே. உனக்கு எது தீமை செய்ய வந்ததோ, எது தீமை செய்யும்படிக்கு பலன் கொண்டு எழுந்து உனக்கு விரோதமாய் நின்ற
இருக்கிறதோ அதிலிருந்து உனக்கு நான் நன்மையும் நான் கொண்டு வரப் போகிறேன். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு அனுப்புகிற வார்த்தை. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை ஏன் வந்தது? நான் திராட்சை தோட்டங்களுக்குள் தானே நடந்து போனேன், ஏன் இப்படியாக என் மேல் வந்தது? இது எனக்கு விரோதமாய் சீரிப்பாய் இந்த முகாந்திரம் என்ன என்று கேட்டாயே, தேவன் உனக்கு வெற்றியை மாத்திரமல்ல, அந்த தீமை உனக்கு விரோதமாய் எழும்பி நின்ற தீமை, கர்ச்சித்து உனக்கு விரோதமாய் பாய்ந்ததே, அந்த தீமையிலிருந்தே தேவன் ஒரு நன்மையும் உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்திலே பல சம்பவங்களை நான் வாசிக்க முடியும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 2:6-9 வரையுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எங்கே இருந்து கொடுமையான சட்டம் பிறந்ததோ அங்கே இருந்து கனிவான சகாயமும் கிடைத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, 1 Samuel 19:19-20 ஆகிய வசனங்களையும் அதைத் தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது, தீமை செய்யும்படிக்கு புறப்பட்டு வந்தவர்களே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் தேவனுடைய செயலா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 16:33 வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டபடியினால் எவன் காயப்படுத்தினானோ அவனே இப்பொழுது அப்போஸ்தலருக்கு காயங்கட்டுகிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதமாய் வெற்றியை தருகிற தேவன், நீங்கள் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத விதமாய் உங்களுக்கு நன்மையானதையும் தேவன் பிறப்பிக்கிறார். அந்த நன்மை எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாயிருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடத்திலிருந்து நன்மையை கொண்டு வந்து உங்களுக்கு அருளி உங்கள் வாழ்க்கையை விசேஷப்படுத்தி ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.